வணக்கம் நண்பா. சமீபத்தில் டைரக்டர் பேரரசு நம்ம தளபதியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் நம்ம தளபதியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 2005 பேரரசு டைரக்ஷனில் நம்ம தளபதி நடித்து ரிலீஸ் ஆன திருப்பாச்சி படத்தை கண்டிப்பாக யாராலையுமே மறக்க முடியாது. கில்லி படத்துக்கு அப்புறம் நம்ம தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் படம் அப்படின்னா அது திருப்பாச்சி படம் தான். இந்த படத்தோட ஸ்கிரிப்டை தாண்டி இந்த படத்துக்கு திருப்பாச்சி அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லணும். ஆனா திருப்பாச்சி படத்துக்கு திருப்பாச்சி அப்படின்னு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு 5 டைட்டில் அந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி மாத்திருக்காங்க. ஏன்னா அந்த சமயத்துல திருப்பாச்சி அப்படிங்கிற டைட்டில வேற ஒருத்தர் பதிவு பண்ணி வச்சிருந்திருக்காரு. அதனால டைரக்டர் பேரரசு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக தவம், தாண்டவம், மிரட்டல், சிவகிரி, கிரிவலம் அப்படின்னு 5 டைட்டில பிக்ஸ் பண்ணிருக்காரு. இந்த 5 டைட்டிலுமே தளபதிக்கு அவ்வளவா பிடிக்காம போயிடுச்சான். அது மட்டும் இல்லாம திருப்பாச்சி அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த படத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கும், சோ அந்த டைட்டில பிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா பேரரசு கிட்ட சொல்லியிருக்காரு. பட் அந்த ஒரு டைட்டில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேற ஒருத்தர் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இருந்தாலும் அவங்க கிட்ட டைரக்டர் பேரரசு பேசி அந்த டைட்டில வாங்கி அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு திருப்பாச்சி அப்படிங்கிற டைட்டில வச்சிருக்காங்க. சோ திருப்பாச்சி அப்படிங்கிற டைட்டிலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ பாத்தீங்கன்னா டைரக்டர் பேரரசுவே சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சர்க்கார் பட டைம்ல தளபதியை மீட் பண்ணி ஒரு கதை சொன்ன. அந்த கதை ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கதை. அதனால தளபதி என்ன சொன்னாரு அப்படினு பாத்தீங்கன்னா, இப்பதான் சர்க்கார் அப்படின்னு ஒரு அரசியல் கதை பண்ணிருக்கேன், சோ வேற ஏதாவது கதை இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு தளபதி பாத்தீங்கன்னா பேரரசு கிட்ட சொல்லியிருக்காரு. டைரக்டர் பேரரசும் பாத்தீங்கன்னா இப்போ வேற ஒரு பர்ஃபெக்டான கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காராம். சோ தளபதி எப்ப கூப்பிட்டாலும் நான் கதை சொல்றதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே நண்பா, தளபதி இப்ப இருக்க நிலைமையில பேரரசு டைரக்ஷன்ல நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி நண்பா.